இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் தன்னுடைய பங்கிலே ஒரு புதிய பங்கு தந்தை பொறுப்பேற்க வந்ததாகவும், அவர் பொறுப்பேற்கும் போது விசுவாச உறுதிமொழியை எடுத்ததாகவும் கூறி, யாரெல்லாம் விசுவாச உறுதிமொழி எடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, திரு தூதரக ஆட்சி பீடத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப தாமாகவே விசுவாச உறுதிமொழி எடுக்க யாருக்கெல்லாம் கடமை உண்டு என்பதை லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்டையின் 833 பட்டியலிடுகிறது. அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1, தலைவர் அல்லது அவரது பிரதிநிதி முன்னிலையில் ஒரு பொது சங்கம், தனி சங்கம், ஆயர் மன்றம், மறை மாவட்ட மன்றம் ஆகியவற்றில் தீர்மான வாக்கு அல்லது ஆலோசனை வாக்குடன் பங்கேற்கும் அனைவரும் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 2, சங்கம் அல்லது மன்றத்தின் முன்னிலையில் அதன் தலைவர் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 3, திருக்குழுவின் விதிகளுக்கு ஏற்ப கர்தினால் மேன்மைக்கு உயர்த்தப்பட்டவர்களும் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 4, திரு தூதரக ஆட்சி பீடத்தின் பிரதிநிதி முன்னிலையில் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ள அனைவரும் மற்றும் ஒரு மறைமாவட்ட ஆயருக்கு இணையானவர்களும் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 5, ஆலோசகர் குளாம் முன்னிலையில் மறைமாவட்ட நிர்வாகி விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 6, மறைமாவட்ட ஆயர் அல்லது அவரது பிரதிநிதி முன்னிலையில் ஆயர் பொது பதில் குருக்கள் அதாவது விக்கர்ஸ் ஜெனரல், ஆயர் பதில் குருக்கள் அதாவது எபிஸ்கோபல் விக்கர்ஸ் மற்றும் நீதித்துறை ஆயர் பதில் குருக்கள் அதாவது ஜுடிஷியல் விக்கர்ஸ் ஆகியோர் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 7, தல திரு அவை ஆளுநர் அல்லது அவரது பிரதிநிதி முன்னிலையில் பங்கு குருக்கள் தங்கள் பதவி காலத்தின் தொடக்கத்தில் குருத்துவ கல்லூரி அதிபர் மற்றும் குருத்துவ கல்லூரியின் இறையியல் மெய்யியல் பேராசிரியர்கள் மற்றும் திருத்தொண்டர் பட்டத்திற்கு உயர்த்தப்பட இருப்போர் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 8, பல்கலைக்கழக வேந்தர் அல்லது அவர் இல்லாத வேளையில் தல திரு அவை ஆளுநர் அல்லது இவர்களுடைய பிரதிநிதிகளின் முன்னிலையில் தமது பதவி காலத்தின் தொடக்கத்தில் திரு அவை அல்லது கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் அதிபர் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 9, அதிபர் குருவாயிருப்பின் அவர் முன்னிலையில் அல்லது தல திரு அவை ஆளுநர் அல்லது இவர்களுடைய பிரதிநிதிகளின் முன்னிலையில் தங்கள் பதவி காலத்தின் தொடக்கத்தில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் விசுவாசம் அல்லது அறநெறி சார்ந்த பாடங்களை கற்பிப்பவர்கள் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். 10, சபை ஏற்பாடுகளின் விதிகளுக்கு ஏற்ப திரு பணியாளர் துறவர சபைகள் மற்றும் மறை தூது பணி வாழ்வு சமூகங்களின் தலைவர்கள் விசுவாச உறுதிமொழி எடுக்க வேண்டும். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.